இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டையோட பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது டையோடு எப்படி ஒர்க் ஆகுது, டையோடு வந்து எதுக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்க, எப்படி அப்ளை பண்றாங்க, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு பேசிக்கலான எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிஎன் ஜங்ஷன் டையோடு, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, இப்போ பிஎன் ஜங்ஷன் டையோடு, பிஎன் ஜங்ஷன் டையோடு அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். இங்க பிஎன் ஜங்ஷன் அப்படின்னா இங்க ரெண்டு மெட்டீரியல் இருக்கும், பி டைப் மெட்டீரியலும் என் டைப் மெட்டீரியலும் இருக்கும். சரிங்களா, இதுதான் பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பிஎன் ஜங்ஷன்ல இந்த பி டைப் மெட்டீரியல்ல வந்து பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா, இதுல வந்து நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் அதிகமா இருக்கும் என் டைப்ல. ஆனா இதுல என் டைப் மட்டும்தான் இருக்கும், பி டைப்ல பாசிட்டிவ் மட்டும்தான் சொல்ல முடியாது. இதுல நெகட்டிவ் இருக்கும், இதுலயும் பாசிட்டிவ் இருக்கும். சரிங்களா, தெரிஞ்சிருக்கும் பாசிட்டிவ் இருக்கும். அதாவது பி டைப்ல வந்து மெஜாரிட்டி வந்து பாசிட்டிவ், மைனாரிட்டி வந்து நெகட்டிவ் இருக்கும். அதுவே என் டைப்ல வந்து மெஜாரிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸும் அதாவது நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸும் மைனாரிட்டி ஆஃப் பிளஸ் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். சரிங்களா, இப்போ பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம ஹோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இந்த பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ்ல என்னென்ன இருக்கும், அதுக்குள்ள என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் இருக்கும், நியூட்ரான் புரோட்டான் சம் எலக்ட்ரான் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இதுவே எலக்ட்ரான்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ பிளஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கனால அது மூவ் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். அதே எலக்ட்ரான்ஸ் வந்து வெயிட் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இப்போ இந்த பி டைப் என் டைப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது வந்து மறுபடியும் வரைகிறேன், இது பி டைப், இது என் டைப் வந்தாச்சு. பி டைப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பிளஸ் பார்ட்டிகல்ஸும் மைனாரிட்டி ஆஃப் நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் மைனஸ் பார்ட்டிகல்ஸும் மைனாரிட்டி ஆஃப் பிளஸ் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். சரிங்களா, இதில் வந்து இப்போ நம்ம இதில் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது நெகட்டிவ் சார்ஜை வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இதில் அட்ராக்ட் பண்ணோம், நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இப்படி அட்ராக்ட் பண்ணோம். இப்படி அட்ராக்ட் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கோம் நெகட்டிவ் அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுனால ப்ளஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ஹோல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஹோல்ஸ் இருக்கனால அந்த நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே போய் ப்ளஸ் மைனஸ் சேர்ந்து நியூட்ரல் பார்ட்டிகல்ஸாக மாறிடும். அதாவது பி டைப் இது என் டைப். சரிங்களா, இது ரெண்டும் சேர்ந்து நடுவில் வந்து நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ் அதாவது இப்படி இருக்கும், இதுதான் நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ், நியூட்ரல் பார்ட்டிகலாக மாறிடும். இப்படி நியூட்ரல் அதாவது ரெண்டும் சேர்ந்து நியூட்ரல் பார்ட்டிகலாக மாறிடும். இப்படி மாறியும் சம் எலக்ட்ரான்ஸ் அண்டு சம் ஹோல்ஸ் வந்து என்ன ஆகுன்னா என் டைப்பில் இருக்கிற சம் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நியூட்ரல் பார்ட்டிகலாக மாறாது, பி டைப்பில் இருக்க எல்லாமே நியூட்ரல் பார்ட்டிகலாக மாறாது. சில இது வந்து என் டைப்பில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து பி டைப்புக்கு ஷிஃப்ட் ஆயிரும், பி டைப்பில் இருக்க சில பிளஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து பிளஸ் அதாவது ஹோல்ஸ் வந்து அதாவது என் டைப்பில் ஷிஃப்ட் ஆயிரும். சரிங்களா, என் டைப்பில் ஷிஃப்ட் ஆயிரும். இதைத்தான் பிஎன் ஜங்ஷன் அதாவது ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஜங்ஷன்னா சந்திப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சந்திப்பு பி டைப் மெட்டீரியல் என் டைப் மெட்டீரியல் இந்த இடத்துல சந்திக்கு, சந்திக்கும் போது இந்த நடக்குது. இந்த ஒரு லேயருக்கு டிப்ளீஷியன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ளீஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிப்ளீஷன் லேயர்னா அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். அதாவது இங்கே பி டைப் மெட்டீரியல், இங்கே என் டைப் மெட்டீரியல், இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸு, இங்கே இருக்கிற ப்ளஸ் பார்ட்டிகல்ஸும் அங்கங்கே மூவ் ஆகிறதுனால இந்த டிப்ளீஷன் லேயர் வந்து உருவாகுது அப்படின்னு நம்ம படித்தோம். இந்த டிப்ளீஷன் லேயர் தான் பிஎன் ஜங்ஷன்னு நம்ம பார்த்தோம். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் சார்ஜ் இருக்குது, இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. சரிங்களா, எப்பப்பெல்லாம் இந்த மைனஸ் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து
அதோட பொட்டன்சியல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது வோல்டேஜ் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அதை படிச்சிருக்கோம். இப்போ இது பேட்டரி மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியுது. இங்கே வந்து நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், இங்கே வந்து ப்ளஸ், இங்கே வந்து மைனஸ் இருக்கும், வந்து ப்ளஸ் இருக்கும். சரிங்களா, இது சம் பேட்டரி மாதிரி ஒர்க் ஆகும். சம் பேட்டரிஸ் மாதிரி ஒர்க் ஆகும். சரிங்களா, இப்போ இந்த டிப்ளீஷன் லேயர்னால இந்த ஒரு பேட்டரி அப்படியே ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த பேட்டரியில் உருவாகிற பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் ஆர் வோல்டேஜ் வந்து என்ன பண்ணுனா, இங்கே மூவ்மெண்ட் இருக்கிற சார்ஜஸை வந்து மூவ் பண்ணாமல் தடுக்கும். இப்போ மூவ் பண்ணாமல் தடுத்துட்ருக்குரு. சரிங்களா, இந்த பேட்டரி பேட்டரியில் வர பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த சார்ஜஸை மூவ் ஆகாமல் தடுத்துட்ருக்கு. இது வந்து நம்ம பேரியர் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆர் பேரியர் பொட்டன்சியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இவ்வளோ இது அவ்வளோதான் எடுத்துட்டிங்கன்னா கிடையாது. இப்போ இதான் ஒரு டயோடு. இப்போ டயோடு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போது இப்படி தான் இருக்கும், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம இந்த சார்ஜஸை மறுபடியும் எப்படி மூவ் பண்ண வைக்கிறது, அதாவது மறுபடியும் இந்த சார்ஜஸ் வந்து எப்படி பழைய மாதிரி மூவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சார்ஜஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பேரியர் பொட்டன்சியல் பேரியர் வோல்டேஜ் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அப்போது இதை சார்ஜஸ் வந்து மறுபடியும் மூவ் பண்ண வைக்கணும்னா இதை விட ஒரு இதை விட கொஞ்சம் அதிகமான வோல்டேஜ் வந்து நம்ம இது கொடுக்கணும். சரிங்களா, அப்போ தான் இது வந்து சார்ஜஸ் வந்து மூவ் ஆகும். சரிங்களா, இப்போ அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நார்மல் டயோடு பி டைப் பி என் பார்த்துட்டோம். இந்த பி டைப் மெட்டீரியல் வந்து ஏனோடாகவும், சரிங்களா, பி டைப் மெட்டீரியல் வந்து ஏனோடாகவும், என் டைப் மெட்டீரியல் வந்து கேத்தோடாகவும் வேலை செய்யும். இதுதான் டயோடு, பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, பிஎன் ஜங்ஷன் டயோடு. இப்போ இந்த டயோடு இருக்கு, டயோடு இருக்கு, டயோடில் ஏனோடு கேத்தோடு நம்ம கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து இந்த ஜங்ஷனில் வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த பேரியர் வோல்டேஜ் வந்து பார்ட்டிகல்ஸை அதாவது சார்ஜஸை மூவ் ஆக விடாமல் தடுத்துட்ருக்கு. நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரியை நம்ம கொடுக்கும்போது, அது வோல்டேஜ் நம்ம கொடுக்கும்போது ஏனோடுக்கு வந்து கொடுத்தோம்னா ஏனோடுக்கு வந்து சம் பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணுறோம், ஏனோடுக்கு வந்து ப்ளஸ் வச்சுக்கிறோம், மைனஸ் வச்சுக்கிறோம், கனெக்ட் பண்ணோம்னா இப்போ இதோட சார்ஜஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, இப்போ நம்ம கொடுக்க போகிற எக்ஸ்ட்ரா பேட்டரி ஆர் வோல்டேஜ் வந்து பயாஸ்ன்னு சொல்லுவாங்க, பயாஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பேரியர் வோல்டேஜுங்கிறது அந்த சார்ஜஸை இருக்குது, எந்த எனர்ஜியுமே நம்ம கொடுக்கல, ஏற்கனவே இருக்கிற அந்த சார்ஜஸ் வந்து மூவ் ஆகாமல் தடுத்துட்டு இருக்கிறது வந்து பேரியர் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ வந்து அந்த சார்ஜஸை அது எக்ஸ்டர்னலாக ஒரு எனர்ஜியை கொடுத்து நம்ம மூவ் பண்ண வைக்கிறோம், அதுக்கு பேர் பயாஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்குற அந்த வோல்டேஜ் விதை வந்து எத்தனை விதமாக கொடுக்கலாம்னா ரெண்டு விதமாக கொடுக்கலாம். ஒன்று வந்து ஃபார்வர்ட் பயாஸ், ரெண்டு வந்து ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா, இந்த ஃபார்வர்ட் பயாஸில் கொடுத்தா என்னாகும், ரிவர்ஸ் பயாஸில் கொடுத்தா என்னாகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இதை வந்து தமிழில் முன்னோக்கு சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார்வர்ட் பயாஸில் வந்து இப்போ ஒரு டயோடு இருக்கு, டயோடில் ஏனோடு இருக்கு, கேத்தோடு இருக்கு. ஏனோட வந்து பாசிட்டிவாகவும் கேத்தோட வந்து நெகட்டிவ் டெர்மினலாகவும் இருக்குது. பாசிட்டிவ்க்கு பேட்டரியில் பாசிட்டிவாகவும் கேத்தோடு மைனஸ் பேட்டரியில் மைனஸ் டெர்மினலும் மைனஸோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து க்ளோஸ்டு சுவிட்ச். சரிங்களா, அதாவது சர்க்யூட் வந்து ரன் ஆகும், க்ளோஸ்டு சர்க்யூட் ரன் ஆகும். சரிங்களா, இது வந்து ஃபார்வர்ட் பயாஸில். நெக்ஸ்ட்டு நம்ம ரிவர்ஸ் பயாஸில் என்ன நடக்குன்னா, ரிவர்ஸ் பயாஸில் அதே செட்டப் தான். இங்கே டயோடு இருக்கு, இது ஏனோடு கேத்தோடு, ஏனோடு வந்து பாசிட்டிவ் டென்னு, கேத்தோடு வந்து மைனஸ் டென்னு. பட் பேட்டரியை வந்து
நம்ம இந்த ஏனோடு வந்து பாசிட்டிவ் சொன்னோம், இதுக்கு வந்து நெகட்டிவ் டேர்ம் வலையும் கேத்தோடு மைனஸ் பண்ணால் அதுக்கு வந்து பாசிட்டிவ் டேர்ம் வலையும் போட்டோம்னா இது வந்து ஓப்பன் சர்க்யூட், சர்க்யூட் வந்து சுவிட்ச் ஓப்பன் ஆயிரும் சரிங்களா, சர்க்யூட் வந்து ஓப்பன் ஆயிரும், அதாவது கரண்ட் ஃப்ளோ இருக்காது. இதுதான் ஃபார்வர்ட் பயாஸுக்கும் ரிவர்ஸ் பயாஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சுதா? இப்போ ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் வந்து நான் ப்ராக்டிக்கலாகவே நான் பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பேட்டரி வேணும், நான் பேட்டரிக்காக நான் மல்டிமீட்டர் எடுத்துட்டேன், செக் பண்ணவும் இதை வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு எடுத்துட்டோம், இதில் உங்களுக்கு கேத்தோடுன்னு என்ன ஆனோடுன்னு ஃபஸ்ட்டு போன வீடியோ உங்களுக்கு சொல்லி, இப்போ மல்டிமீட்டர் வீடியோவில் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இது அழிஞ்சிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சில்வர் கோட்டிங் இருக்கிறது வந்து கேத்தோடு, அதாவது மைனஸ் சைடு, இது வந்து ஆனோடு ப்ளஸ் சைடு. ஓகேங்களா, இப்போ இதில் இந்த மல்டிமீட்டர் வந்து பசர் மோடுக்கு வச்சுக்கிறோம். பசர் மோடுக்கு வச்சிட்டோம்னா இதுலேருந்து சம் வோல்டேஜ் வெளியே வரும் சரிங்களா, சம் வோல்டேஜ் வெளியே வரும் அப்படின்னு நம்ம உங்களுக்கு காமிக்கிறக்க நான் ஒரு எல்இடி பல்ப் எடுத்துட்டேன். பாசிட்டிவ் டேர்மில் வந்து பாசிட்டிவையும் நெகட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் எரியும், பார்த்தீங்களா லைட் எரியுது. அப்போது சம் வோல்டேஜ் வந்து இதில் வந்துட்டுருக்குது சரிங்களா. இதை இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியாக ஒர்க் ஆகுங்கிற நான் உங்களுக்கு காமிச்சேன், இந்த மல்டிமீட்டர் வந்து ஒரு பேட்டரியாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இந்த பேட்டரியில் வந்து இந்த டயோடோட ஏனோடையும் கேத்தோடையும் நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது ஃபார்வர்ட் பயாஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஏனோட வந்து ப்ளஸ் டென் மேலையும் கேத்தோட வந்து மைனஸ் டென்லையும் கனெக்ட் பண்ணுவோம். அப்போ மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ காமிக்கும், இந்த வேல்யூ காமிச்சா மட்டும்தான் மல்டி இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது, அதாவது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவே ரிவர்ஸ் பயாஸில் நம்ம மாற்றி கொடுத்தோம்னா, அதாவது பேட்டரி வந்து பாசிட்டிவ் பேட்டரியோட பாசிட்டிவ் டேர்மில் வந்து கேத்தோட்லேயும் கேத்தோட்லேயும் இது நெகட்டிவ் டேர்மில் வந்து ஏனோட்லேயும் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு காமிக்கும், அதாவது ஓப்பன் சர்க்யூட் ஆயிடுச்சு, கரண்ட் ஃப்ளோ இல்லை அப்படின்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை எடுத்தாலும் ஒன்றுன்னு தான் இருக்கும், நம்ம இதை இதை சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணாலும் ஒன்றுன்னு தான் இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ இது ஓப்பன் சர்க்கியூட்டை ஒர்க் ஆகுது, அதாவது ஃபார்வர்ட் பயாஸ்னா என்ன ரிவர்ஸ் பயாஸ்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே பண்ணி காமிச்சிட்டேன். இதுதான் டயோடோட வேலை சரிங்களா. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏசி டு ஏசி கரண்ட்டை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது, வீட்டுக்கு வர ஏசி கரண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக ஸ்டெப் டவுன் பண்ணி அதை வந்து டிசி கரண்ட்டாக மாற்றினாதான் நம்ம இருக்கிற ஹோம் அப்ளையன்சஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. அப்படி ஏசி டு டிசியை கன்வெர்ட் பண்ணுறதுல இந்த டயோடு வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இது எப்படின்னா இது ஒரு ரெக்டிவர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க, அது மூலம் அந்த சர்க்கியூட் மூலமாக தான் ஏசி வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ண முடியும் சரிங்களா. அது எப்படிங்கிறத நான் உங்களை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பிஎன் ஜங்ஷன் டயோடை பார்த்தாச்சு, அப்படியே கையோட ஜீனா டயோடையும் பார்த்தலாம் வாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீனா டயோடை பற்றி பார்க்கலாம். ஜீனா டயோடு இது ஃபஸ்ட் நம்ம டயோடை பற்றி, டயோடு மாதிரி தான் எதுவுமே எந்த சேஞ்சஸ் இல்லை, பட் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கேத்தோடு ஆனோடு டைப் இருக்கும், இது வந்து டயோட சிம்பிளாக இது ரெண்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து டிப்ளீசியன் லேயரை குறிக்கும், அதாவது கேத்தோட டிப்ளீசியன் லேயர் குறிக்கும். இப்போது பிஎன் ஜங்ஷன் டயோடை பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிப்ளீசியன் லேயர் வந்து நம்ம கொடுக்குற வோல்டேஜை பொறுத்து வேரியேஷன் ஆகும், சம்டைம்ஸ் பெருசாகும் சம்டைம்ஸ் சிறுசாகும். ஆனால் இதில் டிப்ளீசியன் லேயர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இது ஒரு டிஃப்ரென்ஸ் சரிங்களா, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த டிப்ளீசியன் லேயர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால இருக்குது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஃபார்வர்ட் பயாஸ் கனெக்ஷன் பண்ணும்போது, பயாஸில் இது நம்ம கனெக்ஷன் பண்ணும்போது இது வந்து டயோடு, இது வந்து ஜீனர் டயோடு, இது ஏனோடு, இது கேத்தோடு ப்ளஸ் டென்னோடு மைனஸ் டென்னோடு. இதை வந்து நம்ம பேட்டரியில் ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணும்போது நார்மல் டயோடு மாதிரி தான் கரண்ட் ஃப்ளோவை அனுமதிக்கும் சரிங்களா. அதுவே ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணும்போது, ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதே மாதிரி தான் கரண்ட் ஃப்ளோ வந்து அனுமதிக்காது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் வரைகிறேன், ஏனோடு கேத்தோடு இது வந்து ரிவர்ஸ் பயாஸ், அதாவது ஏனோட வந்து மைனஸ் டென்லையும் கேத்தோட வந்து ப்ளஸ் டென்லையும் கொடுத்தோம்னா இது வந்து ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ்ல என்ன, அந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல எவ்வளவு கரண்ட் கொடுத்தாலும் கரண்ட் அனுமதிக்காது சரிங்களா. ஆனா இதில் ஜீனா டயோடில் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வந்து
ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜுக்கு அதிகமாக கொடுத்தோம்னா அதில் வந்து டிப்ளேஷன் லேயர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். அந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா அதுக்கு ஒரு வோல்டேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த ஒரு இதுக்கு இருக்கிற வோல்டேஜை விட நம்ம ஒரு அதிக வோல்டேஜை கொடுத்தோம்னா அது வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க வோல்டேஜ் அளவுக்கு தான் வெளியே போகும். கரண்ட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும், பட் வோல்டேஜ் வந்து ஃபிக்ஸ்டு வோல்டேஜாக தான் வெளியே போகும். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலேட்டராக யூஸ் பண்ணலாம், ரெகுலேட்டராக யூஸ் பண்ணலாம். அதாவது வோல்டேஜை வந்து கான்ஸ்டண்ட்டாக அனுப்புவோம். இது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக அனுப்பும், வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக அனுப்பும். இதுக்கான காரணம் நான் சொல்லிட்டேன், டிப்ளீஷன் லேயர். அதாவது டிப்ளீஷன் லேயர் வந்து இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால தான் இந்த வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக அனுப்புது. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12 வோல்ட் ஜெனர் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12 வோல்ட் ஜெனர் டயோட் எடுத்தீங்கன்னா அந்த டிப்ளீஷன் லேயர் வந்து 12 வோல்ட்டுக்கு மாதிரி தான் இது பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஃபார்வர்ட் பேஸ் பண்ணக்கூடாது, ரிவர்ஸ் பயஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே கரண்ட்டை கொடுக்க அதாவது 12 வோல்ட்டுக்கு கீழே நம்ம கொடுத்தோம்னா அது எப்பயுமே இருக்காது, நார்மல் டயோடு மாதிரி தான் வேலை செய்யும். அதுவே அந்த 12 வோல்ட்டுக்கு கொஞ்சம் 13 வோல்ட் 20 வோல்ட் இல்லைன்னா 50 வோல்ட் இந்த மாதிரி கொடுத்தோம்னா அந்த டிப்ளீஷன் லேயர் 12 வோல்ட் தான் சொல்லியாச்சு. அது எக்ஸாம்பிளுக்கு 12 வோல்ட்னா அந்த 12 வோல்ட் மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக போகும். ஆனால் கரண்ட் ஃப்ளோவை அது அனுமதிக்கும், கரண்ட் வந்து வேரியஸ் ஆகும் பட் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்டாக போகும். ஓ இதனை அதனால இதை வந்து வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக அனுப்புறதுக்கு டிவைஸ் கான்ஸ்டண்டாக அனுப்புறதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, ஆனால் அந்த டயோடு வந்து அந்த டயோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் சர்க்யூட்டுக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் வந்து ஓப்பன் சுவிட்ச் க்ளோஸ்டு சுவிட்ச் இந்த மாதிரி சர்க்யூட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண யூஸ் ஆகுது. இந்த ஜீனோ டயோடு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். சரிங்களா, அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த டயோட்ஸ்னா இவ்வளோதான். அதாவது ஒரு சர்க்யூட்டில் ஏசி கரண்ட் நம்ம கொடுத்தோம்னா அதை ஏசி டு டிசியை பிரித்து தரதுக்கும் இந்த ஒரு சர்க்யூட்டில் ஒரு ஐசிக்கு 12 வோல்ட் தான் தேவைன்னா அந்த 12 வோல்ட்டை மட்டும் கொடுக்கவும் இந்த ஜீனோ டயோடு வந்து யூஸ் ஆகுது. இதுதான் டயோட யூசேஜ். சரிங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.